ஹலோ ஆல், வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் இங்கே குரோம்பேட்டில் இருக்கிற அஞ்சப்பர் ரோட்டில் போகிறோம். ஸோ மதியம் ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குன்னா, நம்ம சரணாஸ்வரம்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற அஞ்சப்பர் ரோட் செட்டிநாடு ஹோட்டல், ஏசி ஹோட்டல், ஏசி ஹால். கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பைக் பார்க்கிங். ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து பைக் பார்க்கிங் இருக்கிற ஹோட்டல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அஞ்சப்பர் வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாக நல்ல ஒரு பார்க்கிங், பைக் பார்க்கிங் உள்ள ஒரு கடை. காரு கிடையாது, பைக்குக்கு மட்டும் நல்ல ஒரு பார்க்கிங் இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு ஆக்குபைடு ஆயிருந்தது. ஸோ இதுதான் அதோடய இன்டீரியர். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போயிருந்தோம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மெனுவில் பார்த்தா மெனுவில் கலர்ஃபுல்லாக நிறைய ஐட்டங்கள் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு விருந்து, அந்த அவங்களோட ஸ்பெஷலாக ஒரு லஞ்ச் பேக் பண்ணுறது, ஒரு காம்போ பேக், அது சாப்பிட்லாம் அப்படின்னுங்கிறதுக்காக அஞ்சப்பர் ரெகுலர் நான்வெஜ் மீல்ஸ்னு ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 200 ருபீஸ் வருது, 190. நம்ம ஸ்பெஷல் விருந்துன்னு அஞ்சப்பர் ஸ்பெஷல் விருந்து மீல்ஸ் 399. ஸோ அதை ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணோம். பிரியாணி பார்த்திங்கன்னா தனியாக ஆர்டர் பண்ணோம். ஸோ இது வந்து மட்டன் பிரியாணி. இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 231 ப்ளஸ் டேக்ஸ் வருது, 5% டேக்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரைத்தா, நல்லா தயிரில் மிக்ஸ் பண்ண ரைத்தா, அப்புறம் ஒரு ஒரு கிரேவி ஒன்று தராங்க, நான்வெஜ் கிரேவி மாதிரி. அது செமையாக ஒரு சூப்பராக இருந்தது. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியில் ஒரு எக்கு அண்ட் ஒரு 3 பீஸ், நல்ல பெரிய பெரிய பீஸாக. ஓரளவுக்கு பிரியாணி பார்க்க பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து சீரக சம்பா ரைஸு. ஸோ சீரக சம்பா ரைஸ் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்தது பிரியாணி, பெருசாக எந்த குறையும் இல்லை, டீசெண்டான ஒரு பிரியாணி. அதேமாதிரி மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது, அது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி செமையாக இருந்தது, நல்லா அருமையாக குக் ஆகிருந்தது. நம்ம ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு சூப் தராங்க. ஸோ சிக்கன் சூப், ஒரு 2 பீஸ் போட்டு ஒரு சிக்கன் சூப்பு. பெருசாக நான் வந்து சிக்கன் சூப் விரும்புறதில்லை. ஸோ மட்டன் தான் பிடிக்கும், பட் இங்கே சிக்கன் கொடுத்தாங்க. பட் இது ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது, ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை சொல்கிறதில்ல, பட் ஓகே, சூப் வந்து ஓகே, நார்மலாக இருந்தது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காரசரமாக வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்குது. நெத்திலி ஃப்ரை கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் நெத்திலி ஃப்ரை. அதேமாதிரி கிரேவி, ஸ்பெஷல் கிரேவின்ட்டு மட்டன் கிரேவி அண்ட் சிக்கன் கிரேவின்னு ரெண்டு தராங்க கிரேவிஸில். இதுதான் ஸ்பெஷல் இருந்ததுக்கான ஸ்பெஷல் கிரேவி. அப்புறம் ஒரு பிளைன் பிரியாணி குஸ்கா ஒன்று தராங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, அடுத்தது ஃபிஷ் குழம்பு, அப்புறம் அடுத்தது வந்து ஒரு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு கூட்டு அண்ட் கீரையில் ஒரு கூட்டு, இவங்க எப்பவுமே கொடுக்குறது, அது வந்து சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது ஃபைனலாக ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு சப்பாத்தி, ஒரு நல்ல ஒரு பெரிய அப்பளம். ஸோ இத்தனை ஐட்டங்கள் தான் வந்து அந்த விருந்தில் கவர் ஆகிற ஐட்டங்கள். நம்மளுக்கு ரைஸ் வந்து அப்படியே சூடாக ஹாட்டாக வந்து வருது, நல்லா ரைஸ் நல்லா வெந்திருந்தது. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் கிரேவி. ஸ்டார்ட் வித் ஸ்பெஷல் கிரேவிலேருந்து ஆரம்பிப்போம். அந்த கிரேவி பார்க்கவே சும்மா சும்மா செம்மையாக கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. இது ஒரு மட்டன் கிரேவி, நல்லா அந்த மட்டன் பீஸ் பார்த்திங்கன்னா அப்படி சாஃப்ட்டு, செம்ம சாஃப்டாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. ஸ்டார்ட் வித் சப்பாத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த கிரேவி, வெஜ்ஜில் வந்து அந்த கீரையில் செஞ்ச ஒரு கூட்டு மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், தட் வாஸ் குட். அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது, டீசெண்டாக. அடுத்து கிரேவி, ஸ்பெஷல் கிரேவி, இது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, செமையாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அவங்களோட அந்த மசாலா, அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்து சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மீல்ஸ் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ணுனா கஷ்டம் தான், 400 ருபீஸு, ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் 2 பேர் 3 பேர் போனீங்கன்னா இது ஒரு மீல்ஸ் இது வாங்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு நார்மல் மீல்ஸ் வாங்கினீங்கன்னா ஈஸியாக ஷேர் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கு. இந்த கிரேவிக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையான கிரேவி இது ரெண்டுமே.
நெத்லி வந்து குட்டி குட்டி நெத்லி தான், பட் அந்த மசாலா வந்து சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு மசாலா போட்டு டீசெண்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நெத்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் நெத்லியாக தெரிஞ்சது, சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து நெத்லி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் கிரேவி. ஏற்கனவே சாப்பிட மாட்டேன். இது அடுத்து வந்து சிக்கன் கிரேவி. இது பார்த்திங்கன்னா உள்ள ரெண்டு மூணு பீஸ் வச்சுட்டு கிரேவியோட தராங்க. அந்த கிரேவி செமையதான், அதுக்காகவே நம்ம வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்தது உண்மை. ரைஸுக்கு இந்த மாதிரி கிரேவி வந்து எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். தொக்கு கிரேவி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அதோட நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரைஸை. சிக்கன் பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கி செம சாஃப்டாக நல்லா குக்காக இருந்தது. சூப்பர் டேஸ்ட்டில் நல்லா டீசெண்டாக இருந்தது. அடுத்து பிளைன் பிரியாணி. ஸோ குஸ்கா இது வந்து ஓகே. நார்மலாக இருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணேன். அந்த மட்டன் பிரியாணிக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரிஞ்சது. ப்ராப்ளி இது சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன், பட் ஓகே. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது நீங்கள். ஸோ இந்த மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த விருந்து இதில் வரல, தனியாக வாங்கின பிரியாணிலேருந்து வந்த மட்டன் பீஸு. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அந்த மட்டனோட பீஸ் வந்து செம டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. அதேமாதிரி கிரேவிஸ் வந்து இப்போ வந்து இது வந்து சிக்கன் கிரேவி ஒரு சாரி மட்டன் கிரேவி, ரெண்டு மட்டன் பீஸ் வந்து அந்த கிரேவியில் இருந்தது. ஸோ நல்லா அந்த கிரேவி பார்த்திங்கன்னா யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். சிக்கன் கிரேவிக்கும் மட்டன் கிரேவிக்கும் வந்து நல்ல ஒரு நல்ல சான்ஸ் இல்லை, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஏன்னா மட்டனில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஐட்டங்கள் வந்து ரொம்ப பெருமையாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது அதனால் டேஸ்ட் வைஸும் அது வந்து சூப்பராக இருந்தது. மட்டன் கிரேவி வாஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் ப்ளைனாக ஒரு ரைஸ் வாங்கி இந்த கிரேவியோடவே ஒரு லஞ்ச் முடிச்சிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற டிஃபால்ட்டில் கொடுக்குற சிக்கன் கிரேவி ஓகே. இது நார்மலாக இருந்தது நீங்கள், ரொம்ப சூப்பர்னுலாம் சொல்லவில்லை. நார்மலான ஒரு குழம்பு ரேஞ்சில் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. இது நல்லா சூப்பராக இருந்தது. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய்களை அரைச்சி ஊற்றி அந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு பட்டை சோம்பெல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஒரு மட்டன் குழம்பு. அதேமாரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் குழம்பு. இது ஓரளவுக்கு நார்மலாக நல்லா இருந்தேன் வைங்களேன். நல்லா வந்து ஒரு தக்காளி கையிலெல்லாம் போட்டு புளிப்பாக பூண்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ஒரு டேஸ்ட்டில் ஒரு டீசெண்டாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ அதுமாதிரி சர்வீஸ் வந்து நல்லா பண்ணாங்க. நமக்கு வேணாம் இப்போ வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ என்ன வேணாலும் சர்வ் பண்ணாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கூட ரைஸ் வாங்கினோம். ஸோ அதுக்கு வந்து பில்லு போடல. ஸோ அந்தளவுக்கு ஓகே. சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு பசியில் வெறித்தனமான பசியில் இருக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக போயிட்டு ஒரு நல்ல மீல் சாப்பிடலாம். ஃபைனலாக வந்து ரசம். ஸோ ரசத்தோட ஃபினிஷிங் டச் டீசெண்டான ஒரு ரசம் நல்லா இருந்தது. டீசெண்டாக நல்லா இருந்தது ரசம் ஓகே. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சவுத் இண்டியன் ப்ராப்பர் சவுத் இண்டியன் நான்வெஜ் மீல்ஸ்னால் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் நீங்கள். அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பர், மற்ற ஃபிஷ் நல்லா இருந்தது, இட்லி. ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.